ஆர்சிசியின் வணக்கங்கள். தேர்வு நெருங்கிவிட்ட வேளையில் அனைத்து பகுதி வினாக்களையும் நன்றாக படிங்க. இன்னும் 15 நாட்களே உள்ளது, தயாராகுங்கள் என்று நாம் அறிவியல் பகுதியிலிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தலைப்பு வேணுமோ அவ்வளவு தலைப்பும் எங்களுடைய ஆர்சிசி யூடியூப் சேனலில் உங்களுக்கு வழங்கியிருக்கோம். மேலும் தேவையான தலைப்புகளை கமெண்ட் பட்டனில் போட்டிங்கன்னா அதை விரைவில் தருவோம். பாருங்கள், வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவதுனா, புகைப்படச் சுருளை கழுவ பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் சோடியம் தயோசல்பேட். புகைப்படச் சுருளை கழுவ பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் சோடியம் தயோசல்பேட். ரெண்டாவதுனா, லூனார் காஸ்டிக் என்பது என்ன? வெள்ளி நைட்ரேட். லூனார் காஸ்டிக் என்பது வெள்ளி நைட்ரேட். மூன்றாவதுனா, புகையிலை உலராமல் பாதுகாத்து வைக்க பயன்படுவது எது? கிளிசரால். புகையிலையை உலராமல் பாதுகாத்து வைக்க பயன்படும் வேதிப்பொருள் கிளிசரால். நான்காவதுனா, நைட்ரஜன் அடங்கிய ஒரு பொதுவான உரம் எதுன்னா யூரியா. யூரியா தான் அதிக அளவு நைட்ரஜன் அடங்கியுள்ள ஒரு உரம். அஞ்சாவதுனா, தங்க அரிசி காணப்படும் விட்டமின் எது? வைட்டமின் ஏ. தங்க அரிசியில் காணப்படும் விட்டமின் எதுனா வைட்டமின் ஏ. ஆறாவதுனா, உரைக்கலவை என்பது என்ன? உப்பும் பனிக்கட்டியும் 1:3 என்கிற விதத்தில் கலந்த கலவை தான் உரைக்கலவை எனப்படும். உப்பும் பனிக்கட்டியும் 1:3 என்ற விதத்தில் கலந்த கலவை உரைக்கலவை எனப்படும். ஏழாவதுனா, நிறக்குருடு உள்ள ஒரு உயிரினம் எது? முதலை. நிலக்குருடு உள்ள ஒரு உயிரினம் முதலை. எட்டாவதுனா, மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு யாது? வோல்ட். மின்னழுத்த வேறுபாடு அழகு வோல்ட். ஒன்பதாவதுனா, மின்தடை எண் அழகு எது? ஓம் மீட்டர். மின்தடை எண் அழகு ஓம் மீட்டர். பத்தாவதுனா, மின்திறன் அழகு யாது? வாட். மின்திறன் அழகு வாட். பதினோராவதுனா, மின்னாற்றல் அழகு யாது? ஜூல். பன்னெண்டாவதுனா, மின் கடத்து திறன் அழகு யாது? ஓம் பவர் மைனஸ் 1. மின் கடத்து திறன் அழகு ஓம் பவர் மைனஸ் 1. பதிமூன்றாவதுனா, மின் கடத்து எண் அழகு யாது? ஓம் பவர் மைனஸ் 1 மீட்டர் பவர் மைனஸ் 1. மின் கடத்து எண் அழகுன்னா ஓம் பவர் மைனஸ் 1 மீட்டர் பவர் மைனஸ் 1. பதினாலாவது, மின்னோட்டம் என்பது என்ன? மின்னூட்டம் பாயும் வீதம் தான். மின்னோட்டம் என்பது மின்னூட்டம் பாயும் வீதம். பதினஞ்சாவதுனா, மின்னோட்டத்தின் அழகு என்ன? ஆம்பியர். மின்னோட்டத்தோட அழகு ஆம்பியர். பதினாறாவது, மின்னூட்டத்தின் அழகு என்ன? கூலும். மின்னூட்டத்தின் அழகு கூலும். அடுத்து பதினேழாவதுனா, காரியத்தின் சல்ஃபைடு தாது பெயர் என்ன? கலினா. காரியத்தோட முக்கிய தாதும் கலினா தான். காரியத்தின் சல்ஃபைடு தாது பேர் என்னன்னா கலினா. பதினெட்டாவது, துத்தநாகத்தின் சல்ஃபைடு தாது பேர் என்ன? ஜிங்க் பிளான்ட். துத்தநாகத்தோட முக்கிய தாதும் ஜிங்க் பிளான்ட் தான். துத்தநாகத்தின் சல்ஃபைடு தாது பேர் என்னன்னா ஜிங்க் பிளான்ட். பத்தொன்பதாவது, கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிர் இது? யுக்லினா. கசையிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரி யுக்லின். இருபதாவதுனா, இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? எலும்பு மஜ்ஜையில். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? எலும்பு மஜ்ஜையில். சில நேரங்கள் அந்த எலும்பு முறிஞ்ச எலும்பு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு சிவப்பான பகுதி அடர்த்தியாக காணப்படும், அதுதான் எலும்பு மஜ்ஜை என்ற பெயர். 21வதுனா,
தற்கொலை பை என அழைக்கப்படுவது லைசோசோம். தற்கொலை பை என அழைக்கப்படுவது எதுன்னா லைசோசோம். 22வதுனா மனித எலும்பு கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு இது பீமர். மனித எலும்பு கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எதுன்னா பீமர் எலும்பு. 23வதுனா நேனோமீட்டர் என்பது என்ன? 10^-9 மீட்டர். 10^-9 மீட்டர் அதுதான் நானோமீட்டர் நம்பர். 24வதுனா ஆங்ஸ்ட்ராங் யூனிட். 10^-10 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அளவு என்னன்னா 10^-10 மீட்டர். 25வதுனா அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். 26வதுனா மைட்டோகாண்ட்ரியாவை முதன் முதல் கண்டறிந்தவர் யார்? கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவை முதன் முதல் கண்டறிந்தவர் யாருன்னா கோலிக்கர். 27வதுனா ஏடிபி எங்கு உற்பத்தி ஆகிறது? ஏடிபி மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆகுது. ஏடிபி எங்கு உற்பத்தி ஆகிறதுனா மைட்டோகாண்ட்ரியாவில் உற்பத்தி ஆகுது. 28வதுனா தாவரத்தில் நீராவி போக்கினை தடுப்பது எது? கியூட்டிக்கல். தாவரத்தோட நீராவி போக்கினை தடுப்பது எதுனா கியூட்டிக்கல். 29வதுனா பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ற என்ன பெயர்? எண்டமோஃபீலி என்ற பெயர். பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எண்டமோஃபீலி என்ற பெயர். 30வதுனா மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. 31வதுனா தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோதமாக கடத்தல் மீதான சர்வதேச நாள் June 26. தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் June 26. 32வதுனா இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடப்பு எது? கதிரியக்க ஐசோடப்பு இரும்பு 59. FE 59 கூட போட்டிருப்பாங்க சில நேரங்களில், அல்லது ஐசோடப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க, அல்லது இரும்பு 59 சொல்லுவோம். இது வந்து இரத்த சொகை. ஏன்னா ரத்தத்தில் நமக்கு என்ன தேவைன்னா இரும்பு சத்து மிக மிக முக்கியமானது. அயன் அதான் ஹீமோக்ளோபின். அந்த ஹீம்ங்கிறது இரும்பு குறிக்கும். அப்போ அது பற்றாக்குறை இருக்கா அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு கதிரியக்கம் இரும்பு 59 பயன்படுது. 33வது வெர்மிடெக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? முனைவர் சுல்தான் இஸ்மாயில். வெர்மிடெக் என்ன? மண்புழு உரம். அந்த மண்புழு உர வளர்ப்பு அந்த முறை. அந்த வெர்மிடெக்ங்கிற வார்த்தையை உருவாக்கி வருகிறார்னா முனைவர் சுல்தான் இஸ்மாயில். 34வது என்ன? செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு இது? எத்திலின். செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எதுனா எத்திலின். 35வதுனா அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சின். அசிட்டிலினை பல்படியாக்கும் போது கிடைப்பது பென்சின். 36வதுனா பெருங்குடலின் நீளம் என்ன? 1.5 மீட்டர். பெருங்குடலோட நீளம் 1.5 மீட்டர். 37வதுனா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1980. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1980. 38வதுனா தட்டு எபித்திலிய செல் வடிவம் இது? பல்கோண வடிவம். தட்டு எபித்திலிய செல் வடிவம் பல்கோண வடிவம். 39வதுனா மின் உருகுநிலையில் உள்ள உலோக கலவை எது? ஈயம் மற்றும் வெள்ளியம். மின் உருகுநிலையில் உள்ள உலோக கலவை எதுனா ஈயம் மற்றும் வெள்ளியம். 40வது நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்? 13.6 மடங்கு. நீரை விட
பாதரசம் 13.6 மடங்கு அடர்த்தி அதிகமாக இருக்கும். 41வதுனா, அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டுக்களியாக பயன்படும் உலோகம் இது, காட்மியம். அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டுக்களியாக பயன்படும் உலோகம் இதுனா காட்மியம். 42வதுனா, வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் இது, கோபால்ட். வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் கோபால்ட். 43வதுனா, பூஞ்சைகளின் செல்ஸ்வர் எதனால் கைட்டின். பூஞ்சைகளின் செல்ஸ்வர் எதனால் அண்ணதுன்னா கைட்டின் என்ற பொருளால். 44வதுனா, வானவில் தோன்ற காரணம் என்ன, முழு அக எதிரொலிப்பு. வானவில் தோன்ற காரணம் என்னன்னா முழு அக எதிரொலிப்பு. 45வதுனா, டவுன் நோய் கூட்டு அறிகுறியில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்கும், 47 குரோமோசோம். ஒரு மனுஷனுக்கு சாதாரண 46 குரோமோசோம் இருக்கும், ஆனால் இந்த டவுன் நோய் குறியீடு உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47 குரோமோசோம்கள் இருக்கும். 46வதுனா, புரதம் செறிந்த கோதுமை ரகம் இது, அட்லாஸ் 6. புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லாஸ் 6. 47வதுனா, விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் தாவரம் எது, குளோரல்லா. விண்வெளி வீரர்கள் அந்த ஆய்வு கூடத்தில் இருப்பாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் அங்கே ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியுமா ஆய்வு பண்ணுறதுக்கு எடுத்து செல்லப்பட்ட தாவரம் குளோரல்லா. இது அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சு தருது. 48வதுனா, பச்சை தங்கம் இது, யூக்கலிப்டஸ். பச்சை தங்கம் என்று அழைக்கப்படும் தாவரம் இதுன்னா யூக்கலிப்டஸ். 49வதுனா, அட்டை கண்ட அமைப்பின் பெயர் என்ன, மெட்டாமெரிசம். இந்த அட்டை பூச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டங்கள் ஒத்த மாதிரியாக இருக்கும், அந்த ஒத்த அமைப்பு உள்ள கண்டங்களை மெட்டாமெரிசம்பாங்க. மண்புழுலையும் இருக்கக்கூடிய ஒத்த அமைப்பை மெட்டாமெரிச பண்புகள்னு சொல்லுவாங்க. 50வதுனா, அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள, 33 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள. அட்டையோட உடல் 33 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள. நண்பர்களே, நாம் இன்று 6வகுப்பு முதல் 10வகுப்பு வரை அறிவியலில் உள்ள மிக முக்கிய வினாக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். அந்த வினாக்கள் TNPSC, TNEB, போலீஸ், டெட், ரியோ போன்ற தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளது. நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.